அப்போ ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறதையும் நடத்தி அதுலேயும் அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றி அடைகிறார். சரிங்களா. அடுத்து விவசாயிகள் தோழர். விவசாயிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நண்பர் மாதிரி தான் அவர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது அந்த விவசாயிகளுக்காகவே என்ன பண்ணுறாரு, ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்துகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, உழுபவர்களுக்கு நிலம், இப்போ வந்து யார் வந்து நிலத்தை உழுறாங்க, உழுது பயிர் விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நிலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து 32.5 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை வந்து குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுக்குறார். நீங்கள் காசு எதுவும் தர வேணாம், நீங்கள் இந்த நிலத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உழுது பயிர் பண்ணிக்கோங்க, வர அந்த விளைச்சலில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, 32.5 சிற்றூர்களில் இருக்கக்கூடிய அந்த விளை நிலங்களை குத்தகையே இல்லாமல் உழவர்களுக்கு பங்கிட்டு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு இல்லையா. அப்போ இதில் என்ன தெரியுது, விவசாயிகளுக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிறந்த ஒரு தோழராக தான் இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்தது கூட்டுறவு சிந்தனையாளர். கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னா என்ன, அதாவது வந்து கூட்டுறவுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு, அதாவது பொருள்களும் வாங்குறவங்களுக்கு சரியாக இருக்கணும், அதே மாதிரி விற்கிறவங்களுக்கும் அந்த விலை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஏன்னா, வாங்குறவங்களும் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாது, விற்கிறவங்களும் அதிக லாபம் அடையக்கூடாது, அவங்களுக்கு விலை கொஞ்சம் லாபம் வச்சு விற்கணும், அது மாதிரி ஒரு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூட்டுறவு அந்த உழவர்கள் செஞ்சு அதை விற்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவர் நிறைய வழிவகைகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு முறை வந்து கமுதியில் வந்து வியாபாரிகள் வந்து விவசாய உற்பத்தி பொருள் வந்து குறைந்த விலைக்கு வாங்குறாங்க. இப்போ வியாபாரிகள்னால் தெரியும், மொத்தமாக வாங்கிட்டு போய் அவங்க சில்லற வியாபாரிகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து குறைந்த விலைக்கு இவங்க வாங்குறாங்க. உடனே விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க, ஏன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, அது மேலே வாங்கலை அப்படின்னா பொருள் வீணாக போயிடும், அப்போ குறைஞ்ச விலைக்கு கேட்கும் போது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாரத கூட்டுறவு பண்டகச்சாலை அப்படின்றத ஒன்று ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்கும், இப்போ எவ்வளோ விலை அதுக்கு சரியான விலை வைக்கலாம் அப்படின்ற அந்த விலையை வந்து அதுக்கு நிர்ணயித்து அந்த விவசாயிகள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உதவிகளையும் இவர் செய்கிறார். சரிங்களா. அதனால் இவர் வந்து ஒரு கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்காக இந்த எப்படியெல்லாம் நம்ம பாடுபடணுமோ அதுக்காகவும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது. அடுத்து தொழிலாளர் தலைவர். தொழிலாளர்களுக்கு எல்லாத்துக்குமே தலைவராக இருந்து அவங்கள வந்து வழி நடத்திட்டு வந்திருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா 1938 வந்து பார்த்தோன்னா 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு தலைவராக இருக்கார். நிறைய சங்கங்கள், அங்கங்கே சங்கங்கள் அமைச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறது. அப்போ இவர் எத்தனை 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு தலைவராக இருந்திருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூற்பாலை தொழிலாளர்களினுடைய உரிமைக்காக போராட்டம் பண்ணுறார். அதாவது நூற்பாலைன்னா என்னென்னா, நம்ம அதாவது நம்ம கைத்தறி ஆடைகளில் நெய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுடைய உரிமைக்காக நிறைய அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, உரிமைக்காக அவரும் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பா ஜீவானந்தம் அப்படிங்கிறவருக்கிட்ட 1938 போராட்டம் நடத்தி அவங்களுக்கு என்ன சலுகைகள் கேட்குறாங்களோ அது எல்லாமே அவர் பெற்று கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த போராட்டத்துக்காக என்ன பண்ணுறாருனா, நிறைய தடவை 7 மாதம் சிறை தண்டனைலாம் அடைஞ்சிருக்காரு. உழவர் நலத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா, ராஜபாளையத்தில் ஒரு பெரிய மாநாடே நடத்துகிறார். ராஜபாளையத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த உழவர்களுக்காக பெரிய ஒரு பெரிய மாநாடே அவர் வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து குழந்த பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு விடுமுறையும் கொடுக்கறது, அது மாதிரி இருக்கக்கூடியதுக்காக அவர் போராடி அதையும் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ தொழிலாளர்களுக்காக அவர் அங்கங்கே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணி அவங்க என்ன உரிமைகள் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து இவர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியவர் இல்லைங்களா. அடுத்து சிறைவாசம். அவர் வந்து எப்படிலாம் சிறைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முறை சுதந்திர போராட்டத்தில் வந்து மிக தீவிரமாக ஈடுபடுறார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை இப்படியே விட்டால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு இவரை கைது செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் அலிப்பூர் சிறையில், அடுத்தது அமராவதி அப்படின்ற ஒரு சிறை, அடுத்தது தாமோ, அடுத்து கல்கத்தா, அடுத்தது சென்னை,
அடுத்தது வேலூர். இது மாதிரி சிறைகளில் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க, சிறையில் போய் அடைச்சிடுறாங்க. ஏன்னா வெளியில் விட்டால் இவர் மக்கள்கிட்ட கிளர்ச்சியை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கங்கே கைது செஞ்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஜெயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, போட்டு சிறையில் வந்து அடைச்சிடுறாங்களாம். அப்புறம் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் கூட மத்திய பிரதேசத்தில் வந்து தாமு அப்படின்ற நகரில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ சிறையில் போய் அடைச்சிட்டாங்களாம். எப்போ, இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது. இவரை வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாமு அப்படின்ற நகரில் போய் என்ன பண்ணிட்டாங்களாம், இராணுவ சிறையில் அடைச்சிட்டாங்களாம். அப்புறம் விடுதலை போர் அந்த அது முடிந்ததுக்கு அப்புறம்தான், அந்த உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இவர் விடுதலை செஞ்சாங்களாம். சரியா, அப்போ அந்தளவுக்கு யார் யாரெல்லாம் விடுதலை உணர்ச்சி தூண்டுறாங்களோ அவங்க வெளியில் இருந்தால் மக்கள்கிட்ட இன்னும் சேர்ந்து போராட்டம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை ஒதுக்கி என்ன பண்ணுறது, ஜெயிலில் சிறையில் போட்டுறது. அப்போ தானே அவங்க மக்கள்கிட்ட எதையும் பேச முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கடி என்ன, இதுலேருந்து என்ன தெரியுது, அடிக்கடி சிறைக்கும் இவர் போயிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ இந்த நாட்டினுடைய பணிக்காகவே அர்ப்பணித்து இவ்வளோ நலத்திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது. அதே மாதிரி பெண்களை வந்து அவர் தெய்வமாக மதித்து போட்டுறார். பெண்களை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தெய்வமாக மதித்து போட்டுற வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர். அதாவது எப்படி அப்படின்னா, 1936-55 இவர் ரெண்டு முறை பர்மாவுக்கு போயிருக்காராம். எங்கே போயிருக்காரு, பர்மாவுக்கு. எப்போ, 1936-1955 ரெண்டு முறை இவர் பர்மா போயிருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பர்மாவில் வந்து புத்த பிட்சுகள், அந்த புத்த மதத்தை பரப்பாங்க இல்லையா, அந்த சீதர்கள் அந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்தவர்கள், அந்த பதவி உயர் பதவியில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு அங்கே வராங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுடைய கூந்தல் இருக்குது பார்த்தியா, ஜட அந்த முடி இருக்குது பார்த்தியா, அந்த கூந்தலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே படுத்து இப்படி விரித்து நடப்பாதையை அமைப்பாங்களாம், விரிப்பு மாதிரி. இப்போ நம்ம யாராவது இப்போ சீஃப் கெஸ்ட்லாம் வந்தால் என்ன பண்ணுறோம், அந்த நடுப்புற வந்து மெத்தை விருப்பு மாதிரி நம்ம விரிக்கிறோம் இல்லையா, ஹார்ட் பட்மெண்ட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்களாம், பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ரெண்டு பக்கமும் நின்று தன்னுடைய கூந்தலை வந்து அதில் விரித்து போடுவாங்களாம், இப்படி குனிஞ்சு இப்படி விரித்து போடுறது, அது மேலே அவங்க நடந்து போவாங்களாம். அப்படி வரவேற்பு கொடுக்கறது அவங்களுடைய வழக்கம். யாருடைய வழக்கம், அந்த புத்த பிட்ஸுகளோட வழக்கம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவர் ஒரு முறை பர்மாவுக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு இந்த வரவேற்பு அளிக்கிறது, இவருக்கும் அந்த வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெண்கள் எல்லாமே தன்னுடைய கூந்தலை வந்து வச்சு நடப்பாதையை அமைக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அதை ஏற்கவே இல்லை, முடியாது, நான் வந்து அதில் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பெண்களை வந்து அவர் கண்டிப்பாக தெய்வமாகவே வணங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு இதிலிருந்து தெரியுது இல்லையா. அதே மாதிரி நாடு போற்றும் நன்மகன், நாடு போற்றக்கூடிய ஒரு நல்ல மகனாகவே கடைசி வரைக்கும் இருந்திருக்கார். அதாவது திருமணம் பொது தொண்டுக்கு இடையூறு அப்படின்னு நினைக்கிறார். திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய மனைவி குழந்தைகள் இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், சமூக தொண்டு செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இவர் திருமணமே என்ன பண்ணிக்கவே இல்லை. திருமணம் பண்ணால் பொது தொண்டுக்கு இடையூறுன்னு கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்காமையே தான் இருந்திருக்காரு. அடுத்தது இவர் வந்து விவேகானந்தரினுடைய தூதர் அப்படின்னு சொல்லலாம், நேதாஜியினுடைய தளபதின்னு சொல்லலாம், முருகன் பக்தர். இவர் முருகன் மேலே நல்ல பக்தி கொண்டவர், அது ஒரு நல்ல ஒரு சிறப்பு இருக்குது. அடுத்தது இப்படி வந்து இன்னும் நிறைய சொல்லலாம், அதாவது வந்து உண்மையை பேசக்கூடியவர், தியாகி, நிறைய சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1963 அக்டோபர் 30, அதாவது எப்போ அக்டோபர் 30 தானே பிறக்கிறாரு, அதே அக்டோபர் 30 எப்போ பிறந்தாரு, 1908 பிறக்கிறாரு, 63 இறக்கிறார். அதே அக்டோபர் தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கே அவருக்கு ஒரு இறந்த நாளாகவும் அமைகிறது. அக்டோபர் 30 1963 அவர் இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு சென்று விடுகிறார் சரிங்களா. அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு உன்னதமான மனிதராக, நாடு போற்றக்கூடிய ஒரு நன்மகனாக எப்படி விளங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து தெரியுது இல்லைங்களா. அப்போ இவர் மாதிரி இவரை வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம நினைக்கணும். இப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ் கிடையாது, மக்களுக்காக எல்லா இடத்துலையும் எல்லா பல் துறைகளில் இவர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணி எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல உயர்வை வந்து வர மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது இல்லைங்களா. இப்போ மீட்டுணர்தல் பார்க்கலாம். இப்போ இன்னைய வரைக்கும் நம்ம இதிலிருந்து இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது,
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பொதுப்பணிக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது இல்லையா. அவர் எப்படியெல்லாம் வந்து பிறந்து வளர்ந்து நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான், தனக்காக அதாவது நம்ம அவருக்காக எதையுமே செய்யலை, எல்லாமே நாட்டு மக்களுக்காக பொதுப்பணிக்காக தான் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு இல்லையா. எல்லாமே நமக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்கல, திருமணம் பண்ணிக்கல, கடைசி வரைக்கும் மக்களினுடைய நல்வாழ்வுக்காகவே அரும்பாடு பட்டிருக்காரு. விடுதலை உணர்வுலேருந்து கடைசியில் அந்த தொழிலாளர்கள் மத்தியில் வரைக்குமே கூட நல்ல போராட்டங்கள் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செஞ்சுருக்காரு இல்லையா. அதெல்லாம் கேட்கும்போதே நமக்கே அது ஒரு மனிதர் வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இதில் இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்பணி. தொடர்பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து மதிப்பீடு பார்த்துடலாம். நீங்கள் வந்து பக்க எண் 62 எல்லாருமே கையில் எடுத்துக்கோங்க. பக்க எண் 62 தமிழ் புக்கில் 62வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் மதிப்பீடு இருக்குது, கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை சொல்ல சொல்ல நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீங்கள் அதை எழுதிக்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எங்கே? முதன் முதலில் உரையாற்றினாரு, தூத்துக்குடியிலையா? தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி. எங்கே முதன் முதலில் உரையாற்றினாரு? சாயல்குடியில் இல்லையா. அப்போ மூணாவது ஆன்சர் குரில் இ, சாயல்குடி, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு இதழ் நடத்தினார் இல்லையா, அந்த இதழினுடைய பெயர் ராஜாஜி, நேதாஜி, காந்திஜி, நேருஜி. இது எது நடத்தினார் அவர்? நேதாஜியோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர் இல்லையா, அப்போ நேதாஜி அப்படின்ற இதில் தான் அவர் நடத்தியிருக்கார். அடுத்து மூணு, நேதாஜி அப்போ ஆ நெடில் ரெண்டாவது ஆன்சர், டிக் பண்ணிக்கோங்க. மூணு, தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். நான் இப்போ தொடக்கத்திலேயே சொன்னேன் வகுப்பில் உங்களுக்கு இப்போ இல்லையா, ராஜாஜி, பெரியார், திருவிக்கா, நேதாஜி, இந்த நாலு பேர்த்தில் யார் பாராட்டியிருக்காங்க? தேசியம் காத்த செம்மல் யார்? திருவிக்கா தான் பாராட்டியிருக்கார் இல்லையா. அடுத்து குருவினா பாருங்கள். இந்த குருவினால் நீங்கள் கொஷின் பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் உங்களுக்கே தெரியணும். முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது? பெரியார் என்ன வந்து பாராட்டி கூறுறாரு? அதாவது தன்னுடைய வீர பேச்சால் நிறைய தியாகிகளை உருவாக்கியிருக்காரு, விவேகமான பேச்சால் நிறைய அறிவாளிகளை உருவாக்கியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு சுத்த உண்மையை வந்து வெளிப்படையாக பேசுகிறதுனால இவரை சுத்த தியாகி அப்படின்லாம் சொல்லியிருக்கார். இந்த நாலு பாயிண்ட்டை தான் நீங்கள் இதில் எழுதணும் குருவினா அப்படிங்கும்போது. தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்களேன், குருவினா வந்து உங்களுக்கு பேட்டர்னில் கிடையாது, சிறுவினா மட்டும்தான், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்புட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் என்ன? ஏன் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டாங்க? ஏன், எதுக்காக போட்டாங்க? அதாவது அவர் வந்து எல்லாத்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட எல்லாமே இவர் வீர உணர்ச்சியை, விடுதலை உணர்ச்சியை ஏற்படுத்தினார், அதனால தான் இல்லையா. அடுத்தது முத்துராமலிங்க தேவருக்கு பெற்றிருந்த பல்துறை ஆற்றல், அவருக்கு என்னென்ன பல்துறை ஆற்றல்கள்லாம் இருந்துச்சு, அதாவது வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறான். இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் நாலு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுனா போதும். முதல்ல அவருக்கு என்ன இருந்துச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுதல், சிலம்பாட்டம். அடுத்தது வந்து சிலம்பாட்டத்துக்கு அப்புறம் குதிரை ஏற்றம், குதிரை ஏற்றத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சூடுதல். அடுத்தது ஜோதிடம், அடுத்தது மருத்துவம், அடுத்தது அரசியல். இது எல்லாமே அவருக்கு இதெல்லாம் பல்துறை ஆற்றல் சரிங்களா. அடுத்து சிறுவினா பாருங்கள், ரெண்டே ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு, அவர் எப்படி வந்து அவர் கூட தொடர்பு கொண்டார் அப்படின்றது நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த பேராகிராஃப் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டு, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய அந்த தொழிலாளர் சங்கத்துக்கெலாம் தலைவராக இருக்கார், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பேராகிராஃப் படித்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த இதை தான் இதுக்கு நம்ம எழுதணும். இது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு குரூப்பில் போட்டுறேன், நீங்கள் அப்புறம் எழுதிடலாம் நீங்கள். அடுத்து இன்றைக்கி வந்து தொடர்பணி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வாசித்தல் பணி தான் உங்களுக்கு, அதாவது தமிழ் பாட நூல் பக்க எண்ணில் 59. ஏன்னா போன வகுப்பில் 58 படித்தோம், இப்போ 59வது பக்கம் முழுவதும் தப்பு இல்லாமல் நீங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் படிச்சுக்காமீங்க. இன்றைக்கி வாசித்தல் பயிற்சி நீங்கள் மேற்கொண்டால் போதும், நான் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஒர்க் எழுதிக்கலாம் சரிங்களா. இன்றைய ஒர்க் இன்றைக்கி முடிச்சுருங்க. வாசிக்கும் பொழுது தடங்கள் இல்லாமல் வாசிங்க, எழுத்து கூட்டி படித்து பாருங்கள். தெரியல அப்படின்னா எழுத்து கூட்டி படிங்க, தப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு முறை அந்த பேராகிராஃபை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது தவறாமல் நீங்கள் செய்யணும் வாசித்தல் பணி அப்படிங்கிறது சரிங்களா.
சரி, நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.